இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எப்படி வோல்டேஜ் ரெகுலேட்டர் செட் பண்றங்கறத பார்க்க போறோம். நான் அதுக்கு என்ன எடுத்துக்கறேன்னா 32 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கறேன். அப்புறம் LM317 ஒரு ரெகுலேட்டர், அந்த ரெகுலேட்டர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 5K வேரியபிள் ரெசிஸ்டர் எடுத்துக்கறேன். அப்புறம் 230 kΩ ரெசிஸ்டர், அப்புறம் ஒரு எல்இடி லைட்டு, அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர், இந்த பொருளெல்லாம் வச்சு நான் செஞ்சுருக்கிறேன். இதோட சர்க்கியூட் டயக்ராம் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் கொடுக்குறேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் உங்களுக்கு நான் செட் பண்ணிட்டேன். இதோட சர்க்கியூட் டயக்ராம் உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோ லாஸ்ட்டில் கொடுக்குறேன். இப்போ நான் இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக இப்போ கம்மி பண்ணிட்டேன். அப்புறம் ஹீட்ஸிங் நீங்கள் வந்து எந்த அளவு பெரிய ஹீட்ஸிங் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு அது டெம்பரேச்சர் வந்து நீங்கள் லோடு கொடுக்க கொடுக்க அது டெம்பரேச்சர் அதிகமாகும். ரெகுலேட்டரு ஹீட்ஸிங் நீங்கள் கொடுக்கலீங்கன்னா போயிடும். இந்த ஹீட்ஸிங் கொடுக்கக்கூடாது, சின்ன ஹீட்ஸிங் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பெருசு இருக்குதோ அந்தளவு ஹீட்ஸிங் பெருசு யூஸ் பண்ணிக்கங்க. நான் இப்போ இது ஃபுல்லாக குறைச்சிட்டேன். இப்போ எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம். 1.27 வருது. உங்களுக்கு அதிகமாக நீ காமிக்கிறேன். லோ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.27. இப்போ நான் இதைய லைட்டாக திருவ போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வேணுமோ அந்தளவு யூஸ் பண்ணிக்கலாம். நான் 32 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக திருவினீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வோல்டேஜ் அதிகமாகும். ஃபேக்கெல்லாம் கிடையாது, பாருங்கள். 230 வோல்ட் இன்புட் கொடுத்துருக்குறேன். ஒரு ஒயரு மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிள், நீங்களே செஞ்சுக்கலாம். நீங்கள் எல்லா பேட்டரி இதில் சார்ஜும் போட்டுக்கலாம். நீங்கள் லித்தியம் பேட்டரி போட்டுக்கலாம் சார்ஜு. அப்புறம் இந்த மாதிரி யூஎஸ்பி போர்டு, இது 5 வோல்ட் தேவை. நீங்கள் 5 வோல்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போர்டு. சின்ன சின்ன போர்டுகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன மோட்ரு இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பாருங்கள், இந்த மாதிரி லைட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி லைட் கனெக்ட் பண்ணலாம், ஆனால் ஃபுல்லாக பயங்கரமாக ஹீட் ஆகுது, ஐசி அந்த ரெகுலேட்டர் போயிடும். இந்த லைட் எப்படி யூஸ் பண்ணுறதுனா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த லைட் யூஸ் பண்ணுற மாதிரி வோல்டேஜ் ரெகுலேட்டர் செட் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். பாருங்க, இப்போ 7 வோல்ட் வருது. 8 வோல்ட் பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 9 வோல்ட்டு நீங்கள் எந்த பேட்டரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வோல்டேஜ், 12 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்கன்னா 13 வோல்ட் வச்சுக்கோங்க. 3.7 வோல்ட்டு பேட்டரி சார்ஜ் பண்ணுறீங்கன்னா மறுக்க ஒரு 4 வோல்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் 20 வச்சிட்டேன், இப்போ 200 வச்சுருக்கிறேன். 20க்கு மேலே காமிக்காது, அதனால் இப்போ 200 வச்சுருக்கிறேன். பாருங்க, 32 வோல்ட் வருது. இப்போ நான் லோ பண்ணி காமிக்கிறேன், அப்படியே டவுன் ஆகிட்டு போகும் பாருங்க. இப்போ லோ ஆகிடுச்சு பாருங்கள், 1.2. நான் வேணும் உங்களுக்கு ஒரு பேட்டரி இப்போ சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ஒரு 12 வோல்ட் பேட்டரி ஒன்று நான் எடுத்துருக்கிறேன். இந்த பேட்டரி நான் இதில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இதில்
13 வோல்ட் வெச்சுக்கலாம் சார்ஜ் போடுறதுக்காக. தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் வச்சுருக்கிறேன். ஒன்று இந்த பேட்டரி நாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ 4.6 வோல்ட் தான் இருக்குது. சார்ஜ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மைனஸை மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கங்க, ப்ளஸ்ஸை ப்ளஸ்ஸில் கனெக்ட் பண்ணிக்கங்க. வேணும் நீங்கள் ஒரு டயோடு யூஸ் பண்ணலாம். ரிட்டர்ன் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலேட்டருக்குள்ளே போயிடும். அதுக்காக நான் ஒரு டயோடு எடுத்துக்கிறேன். இந்த டயோடு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயரை இந்த டயோடில் மாட்டிக்கிறேன். ஏன்னா சார்ஜ் உங்களுக்கு அந்த ரெகுலேட்டருக்கு ரிட்டர்ன் போகும். அதுக்காகத்தான் இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்க்கலாம். நான் உங்களுக்கு நம்ம இப்போ மல்டிமீட்டரை வச்சு காமிக்க போகிறேன். சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் இந்த ஒயர் ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன் எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். 9.40 அப்படியே லோ ஆகிட்டு வருது. ஏன்னா இப்போ தான் நான் கனெக்ட் பண்ணினேன். கனெக்ட் பண்ணதையும் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் சார்ஜ் ஆகட்டும், அப்புறம் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். வோல்டேஜ் பாருங்கள், 11.33 ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி மேலே பெல் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த லைட்டை வச்சு காமிக்கிருப்பாருங்க, எரியும் ஆனால் ரொம்ப ஹீட் ஆகும். அடுத்த வீடியோவில் இது மாதிரி ரெகுலேட்டர் ரெண்டெல்லாம் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இந்த ஆம்பியர் அதிகம் பண்ணி காமிக்க போகிறேன். இதோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலையும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பூராமே போட்டுடுறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம்.